இன்று நம் பிகேஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலும் பொங்கல் விழா மையம் கொண்டுள்ளதால் மாணவர்களின் மனங்களில் மகிழ்ச்சி, ஆசிரியர் உள்ளங்களிலெல்லாம் ஓர் எழுச்சி, எங்கு நோக்கினும் புத்துணர்ச்சி. இதனை இவ்வண்ணம் இங்கு செய்திட காரணம் தமிழர்களின் பண்பாட்டு கலாச்சாரத்தை நம் அடுத்த தலைமுறையினருக்கு நினைவூட்டவும், நம் முன்னோர்களின் சிறப்புகளை எடுத்துரைக்கவும் மாணவர்களுக்காக இத்திருவிழாவை முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள் நம் பிகேஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நிர்வாகத்தினர்கள். எங்கு நோக்கினும் பொங்கல் பானைகள். பொங்கல் பானையில் புத்தரிசி போட்டு பொங்கல் திருவிழாவை வெகு விமர்சையாக நம் பள்ளி கொண்டாடி வருகிறது. பொங்கல் பொங்கி வரும் பொழுது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என உற்சாக ஊட்டெடுக்கிறது எங்கு நோக்கினும். ஆம் நண்பர்களே, பொங்கல் திருவிழாவை நேர்த்தியாக நம் பிகேஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி கொண்டாடி வருகிறது. பொங்கல் விழாவை மேலும் சிறப்பிக்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இங்கு நடத்தப்பட்டன. முதலாவதாக கோலமிடுதல், மாணவியரின் திறமையை வெளிக்கொணர கோலப்போட்டி நடைபெற்றது. ஒவ்வொரு மாணவியரின் படைப்பும் கண்கொள்ளா காட்சியாக காட்சியளித்தது. அது மட்டுமா, மாணவர்கள் சாக்கு போட்டியில் தங்களுடைய திறனை சிறப்பாக வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு மாணவனும் தன்னுள் இருக்கும் திறமையை வெளிக்கொணர இங்கு வாய்ப்பு தரப்பட்டது. அது மட்டுமன்றி பலூன் ஊதுதல் மாணவருடைய மூச்சு பயிற்சிக்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்கிறது. அந்த போட்டியிலும் மாணவர்கள் மிக உற்சாகமாக கலந்து கொண்டனர். ஆணுக்கு பெண் சளைத்தவள் அல்ல என்பது போல் அனைத்து போட்டிகளிலும் எங்களது மாணவிகளும் பங்கேற்றனர். லெமன் இன் த ஸ்பூன் நம் பள்ளியின் ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்டது. மிகவும் நேர்த்தியாக, பொறுமையாக, மனதை ஒருநிலைப்படுத்தி போட்டியில் பங்கேற்றனர், வெற்றியும் பெற்றனர். உரியடித்தல் ஒரு விசித்திரமான விளையாட்டு. கண்களை கட்டிக்கொண்டு உயரத்தில் இருக்கக்கூடிய பானையை அடித்தல் வேண்டும். என்ன ஒரு விசித்திரம்! நம் முன்னோர்களின் மிக அற்புதமான விளையாட்டு இது. மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக இவ்விளையாட்டு நடத்தப்பட்டது. அதிலும் ஆணுக்கு பெண் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்துள்ளனர் எம் பள்ளியின் தங்கங்களும் வைரங்களும். அது மட்டுமா, வண்ண வண்ண கலை நிகழ்ச்சிகள் நடந்தேறியது. அதில் கரகாட்டம், காவடியாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் என மாணவ மாணவிய தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர். சிலம்பம் உலகெங்கும் கம்பை வைத்து செய்யப்படும் தற்காப்பு கலைகளில் பரவலாக இருப்பது சிலம்பம். அதில் தமிழனுடைய சிலம்பத்திற்கு தனிச்சிறப்பு. ஒற்றை கம்பை வைத்து தன்னை சுற்றி வேலி அமைக்கும் திறன் தமிழன் தன் கலையில் கொண்டு வந்துள்ளான். அத்தகைய கலையின் எழுச்சியை, சிறப்பை நம் கண்முன்னே பிகேஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மாணவர்கள் மிகச் சிறப்பாய், அற்புதமாய் நிகழ்த்தி காட்டினர். அம்பு எய்தல், அர்ஜுனனுக்கு நிகராய் இங்குள்ள எங்களுடைய மாணவர்கள் மிக நேர்த்தியாக அம்பை எய்து தங்களுடைய இலக்கை குறிவைத்து அடித்தனர். அந்த அற்புத நிகழ்வும் நடந்தேறியது. அடுத்து போட்டியில் பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசும் வழங்கப்பட்டது. பிகேஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி திருமங்கலத்தில் இன்றைய தினம் வெகு சிறப்பாக நம் முன்னோர்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை, பண்பாட்டை நம் கண்முன்னே காட்சிப்படுத்தியுள்ளனர். பிகேஎன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக அத்தனை மாணவ மாணவியருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.